6.5 question number 5. You are given the demand for a quantity A. Demand function கொடுத்திருக்கு. Demand அப்படினா தேவை. இல்லையா? Find the partial elasticity இது அதுல EQ by EP1 then EQ by EP2 when P1 equal to P2 equal to 2. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. First we are differentiating partially with respect to P1. அடுத்தது வித் ரெஸ்பெக்ட் டு பி டூ கண்டுபிடிச்சிட்டு இல்லாட்டி இக்யூ பை இபி ஒன் கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது பி டூ போடுறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி அப்படின்னா என்ன வரணும், டோ வரணும். இந்த இடத்துல இங்கே இருக்கிறது நியூமரேட்டரில் இருக்கணும், பை கீழே என்ன இருக்கணும், டோ. வித் ரெஸ்பெக்ட் டு பி ஒன் படுறோம். ஸோ யூ ஆர் ரைட்டிங் பி ஒன். இதை மட்டும் நல்லா கொடுத்துருக்கணும். இங்கே டோ கியூ, இந்த கியூ இங்கே எழுதணும். இந்த பி ஒன் வந்து ரைட் இந்த டினாமினேட்டர். இந்த 13 என்ன ஆயிரும், 0, தென் மைனஸ் 2 பிராக்கெட் பி ஒன் என்ன ஆகும், 1, வித் ரெஸ்பெக்ட் டு பி ஒன் 1, பிகாஸ் டி ஆஃப் பி ஒன் ஈக்குவல் டு 1. நம்ம டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் டி வேணா ஸ்மால் டிஏ வேணா போட்டுக்கோ. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எழுதுறதே அந்த சேம் வே யூ ஆர் ரைட்டிங் திஸ். இந்த இடத்துல இது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடும், 0, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பி டூ வந்து இல்லை. ஸோ இது 0 ஆயிடும். So equal to here minus 2. Then அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், EQ elasticity. Elasticity function நமக்கு EQ by EQ by EP1. இதோட ஃபார்முலா minus P1 by Q bracket dou Q by dou P1. இங்கே பி ஒன் வந்தால் இங்கே பி ஒன் வரும், இங்கே கியூ வந்தால் இந்த இடத்துல கியூ வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ மைனஸ் த்ரீ பி ஒன்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, பி ஒன் ஈக்குவல் டு 2 இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் பி ஒன்னோட வேல்யூ 2 பை கியூவோட வேல்யூ என்ன, இது எல்லாமே கியூ. ஸோ 13 மைனஸ் 2 பி ஒன் மைனஸ் 3 பி டூ. அது இல்லாமல் டோ கியூ பை டோ பி ஒன் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், மைனஸ் 2. ஸோ இந்த மைனஸ் 2 எடுத்து போட்டுட்டு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், இந்த பி ஒன் ஈக்குவல் டு இக்யூ பை இபி ஒன் அட் பி ஒன் ஈக்குவல் டு பி டூ ஈக்குவல் டு 2 சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இது நமக்கு என்ன ஆயிடும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா. ஸோ 2 2 4, இந்த இடத்துல 13 மைனஸ் 2 பிராக்கெட் பி ஒன் வந்து 2, தென் மைனஸ் இதுவும் 2. ஸோ 4 பை இங்கே 13 மைனஸ் 4 மைனஸ் 6 இல்லையா. ஸோ 4 பை இங்கே 10. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 4 பை 3. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்டட். இங்கே வந்து இங்கே மைனஸ் இருக்கா, இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல இருக்கு பி டூ ஸ்கொயர் இருக்கியா, நான் கவனிக்கல. அப்போ இங்கே பி டூ ஸ்கொயர் இருந்தப்போ 2 ஸ்கொயரு 4 4 3 4, இந்த இடத்துல 12. பட் எனிவே ஆன்சர் வந்து கரெக்டு. இந்த இடத்துல இங்கே இருந்த மைனஸ் 16 இங்கே 3 வரப்போ கிரேட்டர் நம்பர் சைன் போடுறப்போ இந்த இடத்துல மைனஸ் வரும். ஸோ த ஆன்சர் ஃபார் தி நம்ம மைனஸ் எப்பவுமே எந்த இடத்துல எழுதிக்கணும், இந்த இடத்துல எழுதிக்கணும் இல்லையா. ஸோ மைனஸ் 4 பை 3. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏதாச்சும் டிஃப்ரென்ஷியேட் நவ் பி டூ வச்சு எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு பி டூ. ஸோ டோ கியூ பை கீழே என்ன எழுதணும், டோ பி என்ன இருக்கு பி டூ இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு க்வெஸ்சன் கரெக்டாக இருக்குமா, கரெக்ட் ஈக்குவல் டு 13 என்னாயிரம், 0 மைனஸ் இதுவும் என்னாயிரம், 0 மைனஸ் இந்த 2 எங்கே வரும், சைடு வருமா. அப்போ 6 பி டூ என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அடுத்தது டோ கியூ நமக்கு என்ன வேணும், இக்யூ இல்லையா. ஸோ இக்யூ பை இபி டூ ஈக்குவல் டு ஃபார்ம்ல வந்து மைனஸ், அதில் பி ஒன் வந்தது இதில் பி டூ பை
q bracket this one dou q by dou p2 equal to minus p2. P2 ஒரு வேல்யூ என்ன கொடுத்து p2 equal to 2. So minus 2 then by q என்ன 13 minus 2p1 then minus 3p2 square bracket. இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் minus 6p2. So next என்ன வேணும் eq by ep2 at p equal to p1 equal to p2 equal to 2. p1 p2 ரெண்டு 2 ஆக இருக்கப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் இங்க மைனஸ் மைனஸ் 6 6 2 சார் 12 பிராக்கெட் p2 ஓட வேல்யூ 2 பை 13 மைனஸ் 2 பிராக்கெட் 2. நான் போனதெல்லாம் இதுல தான் கிரியேட் பண்ணேன். இங்க 2 ஸ்கொயர் அப்ப இங்க 24 பை இங்க 13 மைனஸ் 4 இங்க 4 ஆ இங்கத்துல 12 இயர் 4. ஸோ 24 பை 13 மைனஸ் 16. ஸோ 24 பை மைனஸ் 3 ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 8 ஆன்சர் வந்து. So minus 8, this one is correct. Now in the exercise, there is one sum that we do in the next video. Thank you.